இந்த வீடியோவை பாருங்க. இதுல ஒரு பிளமிங்கோ பேர்ட், இன்னொரு பிளமிங்கோ பேர்ட்ட பார்த்ததும் யார் இது ஏரியாக்கு புதுசா இருக்கிற மாதிரி இருக்கே போய் பேசி பாப்பம்ன்ற மாதிரி போகுது. அப்போ என்னடா இந்த பிளமிங்கோ பேர்ட் தன்னோட கழுத்தை 360 டிகிரியில ஃபேன் மாதிரி சுத்தி வித்தா காட்டுதுன்னு பார்த்தா அது பிளமிங்கோவே இல்ல, அது பிளமிங்கோ மாதிரி மேக்கப் போட்ட ஒரு ஆள் தான். என்ன நீங்களும் நல்லா ஏமாந்துட்டீங்களா? நீங்கள் நான் மட்டும் இல்ல, அந்த பிளமிங்கோவும் ஏமாந்துருச்சு. அந்த பிளமிங்கோக்கு அதை ஏமாத்தினதுல ரொம்ப கோபம் வந்துருச்சு போல. உடனே என்னையாக மாத்திர உன்னை என்ன செய்யறேன்னு பாருன்னு அந்த ஆளை கொத்த ஆரம்பிச்சுட்டு. இதோட இந்த ஷார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா ஆகிறதுக்கு நான் பிளமிங்கோ பத்தின ஒரு ஃபேக்ட்னு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பிளமிங்கோக்கள் பாலூட்டி விலங்குகளை போலவே அதுவும் தங்களோட குஞ்சுகளுக்கு பாலூட்டும். குரோப் மில்க் எனப்படுற இந்த பால் அவைகளினுடைய உணவு. சமைபாட்டுக்கு செல்லும் முன் சேமித்து வைக்கப்படும் கழுத்துக்கு கீழே உள்ள குரோப் எனப்படும் பகுதியிலேயே சுரக்கப்படுகிறது. இதனால் தான் இதை குரோப் மில்க் என்று சொல்லுவாங்க. இந்த குரோப் மில்க் அவைகளினுடைய குஞ்சுக்கு அவைகளினுடைய வாய்வழியினாலேயே ஊட்டும். இந்த குரோப் மில்க் ஆண் பண்ணின ரெண்டு பிளமிங்கோக்களாலும் சுரக்கப்படுவதுடன் அதனுடைய நிறம் சிவப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டவங்க சில பேர் இந்த பிளமிங்கோக்கள் ரத்தத்தை தங்களோட குஞ்சுகளுக்கு ஊட்டுது வேண்டும், சில பேர் அந்த குரோப் மில்க்ல ரெட் பிளட் செல்ஸ் இருக்கண்டும் அதனாலதான் இது சிவப்பா இருக்கண்டும் சொல்லி இருக்காங்க. ஆனா இது உண்மை இல்ல. பிளமிங்கோக்கள் சாப்பிடுற சில அல்கா மற்றும் சில மீன்களில் உள்ள கரட்டின் எனப்படுற பதார்த்தத்தாலதான் அது சிவப்பா இருக்குது. அதோட அவைகளோட உணவு முறைக்கு ஏற்ப அதோட நிறம் மாறுபடும். பிறக்கும் போது வெள்ளையா இருக்கிற பிளமிங்கோ இளம் சிவப்பு நிறத்தில் மாறுவதற்கும் இதுதான் காரணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு விடுங்க.